ஒரு 50 மீன் பிடிச்சாலே போதும் ஒரு கோடி போகும். 100 மீன் பிடிச்சா போதும் ஒரு கோடி போகும். நல்லாருமா அந்த அளவுக்கு அது மெடிசன் அது ஆல் ரெடியா இருப்பாங்க. வெளியிலே தெரியாது அந்த மீன் வந்தா அப்படியே பேசி அப்படியே பிடிச்சி அப்படியே இருக்கும். இது ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க தங்க மீன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கத்தலை மீன் கூட கத்தலை அதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமான விலை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐபவால் அது ஒரு மீனே லட்சக்கணக்கில் போகுது அது அந்த ஒரு மீன் மட்டுமே தங்க மீன் சொல்லுவாங்க. அது உள்ள இருக்கிற நெட்டிக்கு மட்டும்தான் அது எக்ஸ்போர்ட் போயிடுவாங்க உடனே. அதை இது வந்து குடுவாவில் உள்ளது. இதுதான் வந்து கத்தலை மீன் சொல்லிட்டு சொன்ன கூற கத்தலை சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மீன் இதே பீஸ் தான் உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும். அதுதான் அந்த ரேட்டு மீனுக்கு வந்து மேக்ஸிமம் 400 கிலோ தான் போகும் ஒரு மீனோட வேல்வி அந்த நெட்டி மட்டும் இருக்கு. நாலஞ்சு வெரைட்டி இருக்கும் இல்ல வெட்டவே இல்ல. ஏன்னா மஞ்சிரம் வந்து ஒரு 10 மீன் வெட்டணுமே சாப்பு கம்மியாயிடும். இல்ல இப்ப நீங்க ரொம்ப வேகமா வெட்டுறீங்க இல்லனா இது எப்படி வந்ததுன்னா இதுக்காக தனியா பயிற்சி எல்லாம் எடுப்பீங்களா? நீங்க பேசும்போதே எனக்கு தெரியும் இந்த நீங்க எடுக்கிற வீடியோவில நான் சொல்றது பாதி பேர் புரியாது. உண்மையிலுமே பாதி பேர் புரியாது. ஏன் எதுனால அது ஸ்பீடு பேசுறது இல்லையே. நடக்கும் போதும் ஸ்பீடு வண்டி எல்லாமே அது ஆல்ரெடி உடம்புல வருது. நான் பேசுறதுக்கு முன்வாசி புரியவே புரியாது. எங்க அப்பா எங்க சித்தப்பா அங்க ஆல் ஃபேமிலியில தான் இருக்கோம். என் தம்பிங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம். இப்போ நீங்க சின்ன பையனா இருக்கும் போது உங்க அப்பா தாத்தா எல்லாம் வெட்டி பாத்துருப்பீங்கல்ல? ஆமா. அப்ப ஆசையா இருக்குமா உங்களுக்கு எப்ப நம்ம கையில கத்தி கொடுப்பாங்கன்னு? கத்தி கொடுப்பாங்கன்னு நீங்க சொல்றதுலாம் வந்து வேற மாதிரி இது. ஏன்னா எங்களை வந்து எப்படி தெரியுமா எப்போ பாக்கெட்ல காசு வரும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸ்கூல் படிக்கும் போது வேலைக்கு வந்துட்டாங்க. அப்ப காசு வந்து அதிகமா பசங்களுக்கு தேவைப்படுதுல்ல. பசங்க காசுக்கு தேவைப்படுறதுனால நாங்க இந்த தொழில இது அப்படியே உடனே உடனே காசு இது வேலை செஞ்சுமா இதுக்கு ஒரு 20 இருந்தாலும் உடனே காசு. இப்போ அது அந்த மாதிரி இருந்தனால்தான் இன்னைக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு டன்கிட்ட மீன் வெட்டிருப்போம். ஒரு டன் 1000 கிலோக்கு மேலே தான் வெட்டிருப்போம். இதுவே ஒரு 30-40 கிலோ இருக்கும் வேஸ்டேஜ் மட்டும். ஒரு மீனில் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கூட வராது. இந்த மீனோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் தான் இருக்கும். அப்போ இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு டன் மீன் வெட்டிருப்போம் நம்ம கண்டிப்பாக. நீங்கள் வரும்போது ஒரு 5 வஞ்சிரம் வெட்டணும் பார்த்தீங்களா அதனோட கிலோவே வந்து 200 கிலோ அது. இந்த 5 வஞ்சிரம் பெரிய பெரிய மீன் அது. உங்கள் கவனம் வந்து அதிகமாக வேஸ்ட் போயிடக்கூடாதுன்றதுல தான் இருக்கும் இல்லையா? ஆமாம். யாராக இருந்தாலும் பணம் கொடுத்து வாங்குறாங்களே அதே மாதிரி கெட்டு போன மீன்களை நாங்கள் வெட்ட மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்றீங்க இப்போ மீன் விட்டுனா வந்து 50 ரூபாய் 80 ரூபாய் அந்த மாதிரிலாம் வாங்குறேன்னு இது போதுமானதாக இருக்குமா நான் குடும்பத்துக்கு வருமானம் அப்படின்றது? ஒரு மீன் வெட்டினா அது போதுமா பத்தாது. நம்ம 10 மீன் வெட்டுறதுனால நமக்கு அது போதுமானதாக இதனால பேர் அவன் 500 ரூபாய்க்கு ஒரு நாள் பூரா வேலை செய்கிறாங்க கஷ்டப்பட்டு. நம்ம கைத்தொழிலால் தான் இப்போ 10 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த கைத்தொழில் மட்டும்தான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு இதுவே போதுமானது தான். ராசி மீட்டில் வந்தால் 10 ரூபா நல்ல மீன் கிடையாதா அதுதான் முக்கியம் உங்களுக்கு. நீங்கள் வெட்டுற மீன்லேயே இது ரொம்ப விலை உயர்ந்த மீன் அப்படின்னா எந்த மீன்லாம்? நீங்களாம் பார்த்துருப்பீங்க தங்க மீன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? கத்தலை மீன் கூற கத்தலை அப்படின்னு அதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமான விலை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐபவால் எவ்வளோ விலை வரும்னா அதெல்லாம்? அது ஒரு மீனே லட்சக்கணக்கில் போகுது அது அந்த ஒரு மீன் மட்டுமே. தங்க மீன் சொல்லுவாங்க அது உள்ள இருக்கிற நெட்டிக்கு மட்டும்தான் அது. ஒரு நிமிஷம் நெட்டி எடுப்பா தம்பி. அதெல்லாம் வெட்டுறீங்களாண்ணா? இங்கே அது எக்ஸ்போர்ட் போயிடுவாங்க உடனே. அதை இப்போ நீங்கள் சொன்னீங்களே இங்கே வச்சு சில மீன் தான் வெட்ட முடியும் வெளியே போய் வெட்டுறது உண்டா? இது பார்த்தீங்களா இது வந்து குடுவாவில் உள்ளது. இதுதான் வந்து கத்தலை மீன் சொல்லிட்டு சொன்ன கூற கத்தலை சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மீன் அது இதே பீஸ் தான் உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும். அதுதான் அந்த ரேட்டு மீனுக்கு வந்து மேக்ஸிமம் 500 ரூபாயிலிருந்து 600 கிலோ தான் போகும் ஒரு மீனோட வேல்வி. இந்த நெட்டி அதில் என்ன சிறப்பு? இது இது மெடிசன் இது இது ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகுது. இது கொடுவா மீன். இது நான் சொல்கிறது வந்து அந்த தங்க மீன் கொண்டது கத்தலை மீன்.